அறுபது லட்சம் விஸ்வகர்ம சமூக மக்களின் சார்பாக தமிழ்நாடு சோறு முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு ஐந்தொழிலாளர் முன்னேற்ற தொழில் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தலைவர் தளபதி ஐயா அவர்களை சந்தித்து எங்களது விஸ்வகர்ம சமுதாய மக்களின் கோரிக்கைகளை அளித்திருந்தோம். அதிலே நான்கு கோரிக்கைகளை திமுக தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கு தமிழகத்திலே வாழ்கின்ற 60 லட்சம் விஸ்வகர்ம சமூகத்தின் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியை தெரிவிப்பதோடு அல்லாமல் 234 சட்டமன்றங்களிலும் எங்களுடைய வாக்குகளை, விஸ்வகர்ம சமூக மக்களின் வாக்குகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அளித்து தலைவர் ஐயா அவர்களை முதலமைச்சராக ஆக்க நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது கோரிக்கைகளிலே 4 கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கின்றார்கள். 273 நிலையிலே விஸ்வகர்ம சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்க்கப்படும் என்ற ஒன்றை அறிவித்திருக்கின்றார்கள். அதுபோலவே 274 அறிவிப்பாக விஸ்வகர்ம சமூகத்துக்கு சார்ந்த ஒருவருக்கு தமிழகத்திலே உள்ள அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிலே உள்ள திருக்கோயில்களிலே அனைத்து கோயில்களிலும் ஒருவருக்கு, விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அறங்காவலர் பொறுப்பு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தலைவர் தளபதி ஐயா அறிவித்திருக்கின்றார்கள். அதுபோலவே 214 அறிவிப்புப்படி சிதம்பரத்திலே கவரிங் நகைகளுக்காக ஒரு தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதுபோலவே 350 அறிவிப்பாக வெள்ளி கொலுசுகள், பித்தளை வேலைகள், வெள்ளி விளக்குகள், பித்தளை பாத்திரங்கள் இவைகள் சார்ந்த தொழில்களை சிறு தொழிலாக மாற்றி அது நல்ல முறையிலே செயல்பட அது வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த 4 அறிவிப்புக்கும் மீண்டும் மீண்டும் விஸ்வகர்ம சமுதாயம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரம்பரியமும் பழம்பெருமையும் மிக்க இந்த சமுதாயத்தை கை தூக்கி விட்டுவதற்கு இந்த தேர்தல் அறிக்கைகளை வழிவகை செய்திருக்கின்ற தலைவர் தளபதி ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் விஸ்வகர்ம சமூக மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.